ஒமிக்ரான் மற்றும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மெத்தன போக்கை கடைபிடித்து வரும் நிலையில் சென்னையில் கட்டுப்பாடுகளை கடுமையாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். சிவா, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம், தமிழகத்தில் உருமாற்றம் அடைந்த ஒமிக்ரான் தொற்று மற்றும் இந்த கொரோனாவினுடைய தாக்கமானது கடந்த சில நாட்களாகவே அதிகரித்து வருகிறது. தமிழக அரசினுடைய மெத்தன போக்குதான் இந்த கொரோனா அதிகரிப்பிற்கு காரணம் என்று தொடர்ச்சியாக பல துறைகளை சார்ந்த வல்லுநர்களும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில், இதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில மத்திய அரசினுடைய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் இன்று தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணனுக்கு கடிதம் மூலம் ஒரு சில அறிவுறுத்தல்களை விடுத்திருக்கிறார். இந்த அறிவுறுத்தலை பொறுத்தவரை தமிழகத்தின் அதிலும் குறிப்பாக சென்னையில் இந்த மாதத்தில் கடந்த இரண்டு வாரங்களாகவே கொரோனா நோய் தொற்றினுடைய தாக்கம் ஏறுமுகத்தில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் 1088 இருந்த கொரோனா நோய் தொற்றினுடைய தாக்கமானது இரண்டாம் வாரத்தில் சற்று குறைந்து 987 இருந்தது. அதே போல மூன்றாவது வாரத்தில் அது மேலும் அதிகரித்து 1039 நான்காவது வாரம் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நான்காம் வாரத்தில் ஒரே வாரத்திலே 1720 பேர் இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கையாக தமிழக சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையினை சுட்டிக்காட்டி மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணனுக்கு கடிதம் மூலமாக பல்வேறு அறிவுறுத்தல்களை விடுத்திருக்கிறார். இந்த அறிவுறுத்தலில் சென்னையில் இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். வருமுன் காக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும், இல்லையில் தமிழகத்தில் அதிக அளவு உயிரிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழகத்தில் இந்த கொரோனா தொற்றுக்கான கட்டுப்பாடுகளை இன்னும் தீவிரமாக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை அவர் விடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பரிசோதனை செய்யக்கூடிய முறைகளை மேலும் அதிகரிக்க வேண்டும். இந்த ஆர்டிபிசிஆர் மற்றும் ஆர்ஏடி என்று கூறக்கூடிய இந்த கொரோனா தொற்றுக்கான பரிசோதனை செய்யக்கூடிய முறைகளை மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களை அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சென்னையில் கடந்த இரண்டு வாரங்களாகவே இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்கம் ஏறுமுகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் கண்டெய்ன்மெண்ட் ஜோன், இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு முழுமையாகவே சென்னையில் அதிக அளவு நோய் தொற்று பாதிக்கப்பட்ட இடங்களில் கண்டெய்ன்மெண்ட் ஜோன், அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அந்த இடங்கள் கண்டறியப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். எங்கெங்கெல்லாம் பாதிப்புகள் அதிகம் இருக்கிறதோ அந்த பகுதிகளை முழுமையாக சுகாதாரத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை இந்த அறிக்கையின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை சுகாதாரத்துறையினுடைய மத்திய சுகாதாரத்துறை மற்றும் மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இந்த கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மருத்துவ கட்டமைப்புகளை கூடுதலாக வலுப்படுத்த வேண்டும் என்றும் இந்த அறிக்கையில் அவர் அறிவுறுத்தலாக விடுத்திருக்கின்றார். எனவே இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்றால் கடுமையான கட்டுப்பாடுகளை தமிழகத்தில் கொண்டு வந்தால்தான் முடியும் என்றும், அதே போல அரசு மெத்தனமாக இல்லாமல் இந்த கட்டுப்பாடுகளை கடுமையாக பின்பற்றி கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையையும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் பூஷன் தமிழக சுகாதாரத்துறைக்கு அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம் வாயிலாக வலியுறுத்தி இருக்கின்றார். ராம், தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.